தினத்திற்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் என் கே சிங் மற்றும் உறுப்பினர்கள் பொருளாதார ஆலோசனை குழுவுடன் செப்டம்பர் நான்காம் தேதி ஆலோசனை நடத்திருக்கின்றனர் இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதே மொத்த உள்நாட்டு உற்பத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஜிஎஸ்டி பகிர்வு அதே போல் வருவாய் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் போல் நாட்டின் நிதி கட்டமைப்பு இவை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது அதாவது இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் ஜூன் காலாண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் சரிவடைந்தது குறிப்பிடத்தக்கது ஜூலை மாத இறுதியில் பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை பட்ஜெட்டில் மதிப்பிட்டிருந்ததை விட அதிகரித்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வருவாய் சரிவு காரணமாக ஜிஎஸ்டி இழப்பீட்டை அதாவது மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டை அரசு வழங்கவில்லை மத்திய அரசானது அதற்கு பதிலாக இரண்டு முறைகளில் மத்திய அரசிடமிருந்து கடன் பெற்று அப்படிங்கிற முறையை மத்திய அரசானது அறிமுகப்படுத்தியது இந்த நிலையில் இந்த நிதிக்குழுவினுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு இது குறித்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஷரத்து இரநூத்தி எண்பதானது குறிப்பிடுகின்றது இந்த நிதிக்குழுவினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வரி வருவாயை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வது அதே போல் மாநிலங்களும் பகிர்ந்து கொள்வது இது குறித்து பரிந்துரைகளை இந்த நிதிக்குழுவானது வழங்குகின்றது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் இது பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ஷியல் ஆர்டர் டேட்டட்னு சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் படி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் கே சி நியோகி இவர் தான் முதல் நிதிக்குழுவினுடைய தலைவர் அதே போல் இந்த நிதிக்குழு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு இடைவெளியில் இந்த நிதிக்குழுவானது அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இது எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனானது அமைக்கப்பட்டிருக்கிறது இது பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன் இது அபாலிஷன் பண்ணது அதே போல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினது இந்த பின்னணியில் இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனானது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்லிருக்காங்க அமைக்கப்பட்டது அதே போல் இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு சேர்மன் இருக்கிறாங்க அதே போல் நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதன்படி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இதில் பார்த்தீங்கன்னா என் கே சிங் வந்து சேர்மனாக இருக்கிறார் அதே போல் மெம்பர் சக்தி சக்திகாந்த தாஸ் இவர் பார்த்திங்கன்னா தற்போது ஆர்பிஐனுடைய கவர்னராக இருக்கிறார் அவர் இதில் இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் மெம்பராக இருக்கிறார் அதே போல் அனூப் சிங் இவர் மெம்பராக இருக்கிறார் அதே போல் பார்ட் டைம் மெம்பர் இவங்க பார்த்திங்கன்னா அசோக் லாகிரி இவர் பார்த்திங்கன்னா சேர்மேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பந்தன் பேங்கோட சேர்மேன் அதே போல் இன்னொரு பார்ட் டைம் மெம்பர் பார்த்திங்கன்னா ரமேஷ் சந்த் இவர் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் செக்ரட்டரி இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுடைய செக்ரட்டரி பார்த்திங்கன்னா அரவிந்த் மேத்தா அதே போல் இதுவரை பார்த்திங்கன்னா மொத்தம் பதினைந்து நிதிக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி அதாவது முதல் நிதிக்குழு அதனுடைய ஆப்ரேஷனல் டியூரேஷன் அதில் கொடுத்துருக்காங்க முதல் நிதிக்குழுனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா கேசி நியோகி பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து நிதிக்குழு இதுவரை அமைக்கப்பட்டிருக்கிறது நிதிக்குழுவினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் தற்போது ஃபிஃப்டீன்த் நிதிக்குழு இதனுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா என் கே சிங் இருக்கிறார் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த கரோனா பொது முடக்கத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா மார்ச் முதல் மே வரை பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கு இந்த கடனுக்கான மாத தவணையை நிறுத்தி வைப்பதற்கு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கியானது அனுமதி எடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கால அவகாசத்தை மேலும் மூன்று மாதங்களுக்கு அதாவது ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துடன் இந்த கடன் தவணை ஒத்துழைப்பு சலுகையானது முடிவடைந்தது அப்படின்னு அதன் பிறகு நீட்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தற்போது இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அமல்படுத்த நிதியமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் மறுசீரமைப்பு திட்டம் இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் இந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக கூடுதல் கால அவகாசத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கடனுக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கடன் வாங்கியோருக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முழு விவரங்களையும் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வங்கிகள் ஹிந்திய மற்றும் ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழிகளில் வெளியிட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கியானது உதவும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக பெரு நிறுவன கடன் போல் தனிநபர்கள் பெற்ற கடன்களை ஒரே ஒரு முறை மட்டும் மறுசீரமைப்பு செய்ய ரிசர்வ் வங்கியானது ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதிக்கு முன்பு பெற்ற கடன்கள் அதே போல் கடன் தவணையை முறையாக செலுத்தியவர்கள் அதே போல் இந்த தவணைத் தொகையை செலுத்தாமல் தவறவிட்டாலும் அடுத்த முப்பது நாட்களுக்குள் அந்த தவணையை செலுத்தியவர்களும் இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரு நிறுவன கடன்களுக்கான மறுசீரமைப்பு தொடர்பாக கே வி காமத் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவானது இந்த கடன் மறுசீரமைப்பு அதாவது பெரு நிறுவனங்களுக்கான கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பரிந்துரைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணல் கடத்தல் வழக்குகளில் சிக்குவோருக்கு இனி முன்ஜாமீன் கிடையாது அப்படின்னு உயர்நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் ஏற்கனவே மணல் கடத்தல் வழக்குகளில் முன்ஜாமீன் பார்த்தீங்கன்னா முதல்வரின் பொது நிவாரண நிதி அல்லது கனிமவள மேம்பாட்டு அமைப்பு இந்த அமைப்புக்கு பெருந்தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையுடன் முன்ஜாமீனானது வழங்கப்பட்டு வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா மணல் கடத்தல் வழக்குகள் குறையவில்லை அதே போல் இந்த அபராத தொகையை பார்த்திங்கன்னா தொழில் செலவாக இந்த மணல் கடத்தல் கும்பல் கருத தொடங்கிவிட்டனர் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போல் முன்ஜாமீன் வழங்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்திற்கும் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா குற்றவியல் விசாரணை முறை சட்டமானது வழங்குவது குறிப்பிடத்தக்கது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான் இந்த சிறப்பு அதிகாரத்தை வழங்குகிறது உயர்நீதிமன்றத்திற்கும் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கும் போல் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின்படி அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் குழு இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் வழங்குவதும் வழங்காமல் இருப்பதும் நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு அதிகாரத்தை அதாவது முன்ஜாமீன் வழங்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை மணல் கடத்தல் கும்பல் தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே இனிமேல் இந்த மணல் கடத்தல் வழக்கு சிக்குவோருக்கு முன்ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கோரிய அதாவது மணல் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் குல்பூஷன் ஜாதவுக்கான வழக்குரைஞரை நியமிப்பதற்கு இந்தியாவுக்கு மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க குல்பூஷன் ஜாதவ் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்று ஈரானில் தொழில் நிமித்தமாக தங்கியிருந்த போது பாகிஸ்தானானது அவரை கடத்தி கொண்டு போய் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியது அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்கிறாங்க என்ன பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்கிற குற்றச்சாட்டு அதாவது பாகிஸ்தானில் இந்தியாவுக்காக உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அதே போல் பயங்கரவாத சதிச்செயலில் ஈடுபட்டதாகவும் தான் இந்த குல்பூஷன் ஜாதவ் மீது பாகிஸ்தானானது குற்றம் சுமத்தி அந்த நாட்டு இராணுவ நீதிமன்றமானது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குல்பூஷன் ஜாதவுக்கு மரண தண்டனை விதித்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவானது பாகிஸ்தான் இராணுவ நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்தும் அதே போல் பாகிஸ்தான் அரசானது குல்பூஷன் ஜாதவுக்கு தூதரக உதவிகள் கிடைப்பதை தடை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்தியாவானது முறையிட்டது சர்வதேச நீதிமன்றம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெதர்லாந்து அங்கு உள்ள ஹேக் அப்படிங்கிற நகரில்தான் இந்த சர்வதேச நீதிமன்றமானது இருக்கிறது இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்தியாவானது முறையிட்டது இந்த இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது குல்பூஷன் சாதவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மறு ஆய்வு செய்வதற்கு அனுமதியை வழங்கியது அதே போல் தூதரக உதவி கிடைப்பதை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் அரசுக்கு கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது தேச நீதிமன்றத்தினுடைய உத்தரவினை அமல்படுத்தும் விதமாக குல்பூஷன் ஜாதவுக்கான வழக்கறிஞரை நியமிக்குமாறு இந்திய அரசுக்கு தகவலானது அனுப்பப்பட்டது ஆனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த அனுப்பப்பட்ட தகவலுக்கு இந்தியாவானது அதாவது இந்திய அரசானது எந்த பதிலும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் பாகிஸ்தான் உயர்நீதிமன்றமானது குல்பூஷன் ஜாதவுக்கு வழக்கறிஞரை நியமிக்கும் விவகாரத்தில் இந்திய அரசுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியாவின் சார்பாக குல்பூஷன் ஜாதவுக்கு அந்த மரண தண்டனையை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வாதிட்ட வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரீஷ் சால்வி என்கிற வழக்குரைஞர் தான் இந்தியாவின் சார்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் வாதிட்டவர் இராணுவத்தில் பெண் அதிகாரிகளை நிரந்தரமாக்குவதற்கான தேதியை மறுநிர்ணயம் செய்வதற்கு உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது இராணுவத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண் அதிகாரிகளுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றமானது கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி தீர்ப்பளித்திருந்தது இதற்கான நடவடிக்கைகளை மூன்று மாதங்களில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன்படி பார்த்திங்கன்னா முப்படைகளும் பணியாற்றக்கூடிய பெண் அதிகாரிகளை நிரந்தரமாக்குவதற்கான அறிவிக்கைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை மாதம் வெளியிட்டது அந்த அறிவிக்கையில் அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நிலவரப்படி முப்படைகளில் பதினான்கு ஆண்டுகள் பணியை நிறைவு செய்த பெண் அணி அதிகாரிகளுக்கு நிரந்தர பணியானது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து பத்தொன்பது இராணுவ பெண் அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த பத்தொன்பது அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் இவங்க பார்த்திங்கன்னா பதினான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து பணி ஓய்வு பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி நிலவரப்படி இந்த பதினான்கு ஆண்டுகள் பணியை நிறைவு செய்தவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படும் அப்படிங்கிற தெரிவித்துள்ளதால் அந்த தேதியை மறுநிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பத்தொன்பது அதிகாரிகளும் இந்த மனுவில் தெரிவித்திருந்தனர் ஆனால் உச்சநீதிமன்றமானது பார்த்திங்கன்னா மனுதாரனுடைய கோரிக்கைப்படி தேதியை மாற்ற முயன்றால் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் பணியை நிறைவு செய்த பெண் அதிகாரிகளுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டிய கட்டாயமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த தேதியை மறுநிர்ணயம் செய்வது தொடர்பாக மத்திய அரசு முடிவெடுக்கும் வரை மனுதாரர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறாங்க ஐநாவினுடைய பயங்கரவாதிகள் பட்டியலில் இந்தியர்களை இணைக்கும் பாகிஸ்தான் முயற்சி தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியர்கள் அங்கார அப்பாஜி கோவிந்த் பட்நாயக் இவங்களை பார்த்தீங்கன்னா ஐநாவுடனுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் அல் தடை குழுவில் இணைக்குமாறு பாகிஸ்தான் வலியுறுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களை பயங்கரவாதிகள் என பட்டியலிடுவதற்கு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் ஆகிய உறுப்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மேற்கண்ட இரண்டு இந்தியர்களை பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைக்கும் பாகிஸ்தான் முயற்சி தோல்வியடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களை இந்த பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைப்பதற்கு போதுமான ஆதாரங்களை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் பாகிஸ்தான் வழங்கவில்லை அதன் காரணமாக அந்த முயற்சியானது தோல்வியடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பார்த்திங்கன்னா ஐநாவுக்கான இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி அவர்கள் இந்த தகவலை தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய சொந்த சேமிப்பு மற்றும் தனக்கு கிடைக்கப்பட்ட பரிசு பொருள்களை ஏலத்தில் விட்டதன் மூலம் கிடைத்த தொகைகளை பார்த்திங்கன்னா பல்வேறு பொதுநலத் திட்டங்களுக்கு வழங்கியிருக்கிறார் நன்கொடையாக இதன் மூலம் நூற்றி மூன்று கோடிக்கு மேல் நன்கொடையானது அளித்திருக்கிறார் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் கல்வி திட்டம் அதே போல் கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் இந்த பணிகளுக்கு நன்கொடையை பிரதமர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அதே போல் பிஎம் கேர்ஸ் இதற்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப தொகுப்பு நிதியாக ரூபாய் இரண்டு லட்சத்தி இருபத்தைந்து ஆயிரத்தை வழங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தென்கொரியாவில் பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சியோல் அமைதி விருதின் பரிசுத் தொகையான ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடியும் பார்த்திங்கன்னா கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்திற்கு பிரதமர் அவர்கள் அளித்துள்ளார் அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே குஜராத் முதல்வராக இருந்த போதும் அவருக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருள்களை ஏலமிட்டதன் மூலம் கிடைத்த எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தாறு கோடியை பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் கல்வி திட்டத்திற்கு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கிழக்கு கடல் பகுதியில் நியூ டைமண்ட் என்ற எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு இலங்கை கடற்படையானது இந்தியாவிடம் உதவி கோரியிருக்கிறது இதனை அடுத்து இந்திய கப்பல்கள் சௌரியா சாரங் சமுத்ரா அந்த மூன்று கப்பல்களும் டோனியர் விமானமும் உடனடியாக அனுப்பி வைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நியூ டைமண்ட் எண்ணெய் கப்பல் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு தான் எண்ணெயை கொண்டு அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ஒரிசா துறைமுகத்திற்கு செல்வதற்க வந்த கப்பல் அது இலங்கையின் வழியாக பயணித்த போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வாரா கடன்களாக அறிவிக்கப்படாத கடன் கணக்குகளை நீதிமன்றத்தினுடைய மறு உத்தரவு வரும் வரை கடன்களாக இனி அறிவிக்கக்கூடாது அப்படின்னு வங்கிகளுக்கு உச்ச நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது இந்த வழக்கு எதற்காண்டு தொடுக்கிறாங்க அப்படின்னு அது இந்த கரோனா பொது முடக்கத்தின் காரணமாக கடன் தவணை ஒத்திவைப்பு அப்படிங்கிற சலுகையை மத்திய அரசானது மார்ச் மாதத்திலிருந்து மூன்று மாதத்துக்கு அறிவித்தது பிறகு இன்னும் மூன்று மாதத்திற்கு இந்த சலுகையை நீட்டித்தது அதன்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை பார்த்திங்கன்னா இந்த கடன் தவணை ஒத்திவைப்பு சலுகையை அறிவித்தது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வங்கிகள் இந்த கடன் தவணையை ஆறு மாதம் கட்ட வேண்டாம் என்று குறிவிட்டு அதாவது இந்த கடன் தவணையை கட்டாமல் இருந்த காலகட்டத்தில் கட்ட வேண்டிய தொகைக்கும் பார்த்திங்கன்னா வட்டி மீது வட்டி வசூலிப்போம் என்று வங்கிகள் கூறுவதை எப்படி சலுகையாக கருத முடியும் அப்படின்னு நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் கூடுதலாக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஆனால் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வாரா கடன்களாக அறிவிக்கப்படாமல் உள்ள கடன் கணக்குகளை நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை வாராக்கடனாக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்காங்க அதாவது தவணையை செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சலுகை தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மாதங்களுக்கு இந்த தவணையை நிறுத்தி வைத்துட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுத்தி வைத்திருந்த தவணைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி சேர்த்து வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய வாதம் அதனை எதிர்த்து தான் இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது இது பார்த்திங்கன்னா வங்கிகளுடைய கூட்டமைப்பு சார்பில் பார்த்திங்கன்னா கரீஷ் சால்வே இந்த வழக்கறிஞர் தான் ஆஜராகி இருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா அதாவது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த பாகிஸ்தான் சிறையில் இருக்கக்கூடிய குல்பூஷன் ஜாதவ் இவருக்காண்டி இந்தியா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிஷ் சால்வே தான் சர்வதேச நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வியும் வேலைவாய்ப்பும் அப்படின்னு ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க இந்த கட்டுரையில் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை இயற்றிய முன்னோர்கள் பத்து ஆண்டுகளுக்குள் பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி வழங்கப்படும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உறுதியளித்திருந்தனர் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்திய அரசியலமைப்புச் சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அரசமைப்பு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது நடைமுறைக்கு வந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி பார்த்திங்கன்னா அந்த பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி வழங்குவதற்கு சட்டம் இயற்றுவதற்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன சொல்லியிருக்கிறார் அதன்படி பார்த்திங்கன்னா குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தனியார் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து சதவீத இடங்கள் நலிந்த மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சம் அதன்படி பள்ளியில் பார்த்திங்கன்னா அந்த சேர்க்கை கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதே போல் பெற்றோருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கோ நுழைவுத் தேர்வோ அதே போல் நேர்காணலுக்கு உட்படுத்தவோ கூடாது அதே போல் எந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா உடல் தொடர்பான தண்டனைக்கோ மன உளைச்சலுக்கோ உட்படுத்தக்கூட கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழுக்களை ஏற்படுத்தி அதில் பார்த்திங்கன்னா நான்கில் மூன்று பங்கினர் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டமானது சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா இந்த அனைத்தையும் புரட்டி போடும் விதமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதன்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதாவது முதல் தலைமுறை மாணவர்கள் சுலபமாக முன்னேறி செல்லக்கூடிய டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற அமைப்பை மாற்றி அதாவது ஏற்கனவே இருந்தது டென் ப்ளஸ் டூ தற்போது பார்த்திங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா ஐந்து ப்ளஸ் மூன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நான்கு என்ற சிக்கலான அமைப்பை இந்த புதிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஐந்து என்பது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து என்பது அதாவது அரும்பு ப்ளஸ் மொட்டு ப்ளஸ் மலர் ப்ளஸ் ஒன்றாவது ப்ளஸ் இரண்டாவது இதை தான் இந்த ஐந்து குறிப்பிடுகிறது மூன்று பார்த்திங்கன்னா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இதான் இந்த மூன்று குறிப்பிடுது அடுத்த மூன்று பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது இது அடுத்த மூன்று குறிப்பிடுகிறது இந்த நான்காவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பனிரெண்டாவது இதை தான் இந்த அடுத்த நான்கு குறிப்பிடுகிறது இந்த சிக்கலான முறையை இந்த புதிய கல்விக் கொள்கையானது அமல்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்விக்கான மாநில உரிமையை பறிப்பதோடு அதனை தனியார் மயமாக்கி நுழைவுத் தேர்வு தேர்வு போன்றவற்றால் மாணவர்கள் கல்வியை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் மூன்றாம் வகுப்பிலேயே பொதுத்தேர்வு போல் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளையும் பொதுத்தேர்வு என்பது மாணவர்களுடைய இடைநிற்றலையே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் எட்டாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா தொழிற்கல்வியை புகுத்துவது பள்ளி கல்வியில் கவன சிதவி ஏற்படுத்தும் அதேபோல் படிப்பை பாதியில் நிறுத்த நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த கட்டுரையாளர் அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா படிப்புக்கு மதிப்போ மரியாதையோ இல்லாத நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு காலம் படித்து முடித்த பிறகு அந்த படிப்பை கொண்டு கல்லூரிக்கு செல்ல முடியாது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வில் வெற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் சேர முடியும் அப்படின்னா அந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது அதனை அதனை குறிப்பிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி படிப்புக்கு மரியாதை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா கோத்தாரி குழு கோத்தாரி கல்விக்குழு இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அந்த கோத்தாரி கல்விக்குழுவானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய எதிர்காலமானது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய பரிந்துரைகளை அளிக்கிறாங்க இந்த கோத்தாரி கல்விக்குழுவில் பார்த்திங்கன்னா பத்தொன்பது உறுப்பினர்கள் இருபது ஆலோசகர்களை கொண்டதாக இந்த குழுவானது இருந்திருக்கிறது அப்போதைய மத்திய கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் சி சாக்லா இவரிடம்தான் இந்த கோத்தாரி கல்விக்குழுவானது தன்னுடைய பரிந்துரையை சமர்ப்பிக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கோத்தாரி குழுவினுடைய பரிந்துரைகளை ஏற்று அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய முதலாவது தேசிய கல்வி கொள்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்திராகாந்தி அறிமுகப்படுத்திய முதலாவது கல்விக் கொள்கையின்படி பார்த்திங்கன்னா பதினான்கு வயது வரை அடிப்படை கல்வியானது வழங்கப்பட வேண்டும் அதே போல் தேசிய வருமானத்தில் நேஷ்னல் இன்கம் இதில் பார்த்திங்கன்னா ஆறு சதவீதமானது கல்வித்துறைக்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் ஆனால் பார்த்திங்கன்னா இது நாள் வரை எந்த அரசும் இந்த ஆறு விடுக்காட்டை கல்வித்துறைக்கு செலவழிக்க முன்வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா படித்துவிட்டு வேலை இல்லாமல் அதாவது முப்பது சதவீத இளைஞர்கள் அவர்களுக்கான படிப்புக்கான வேலைகள் உருவாக்கப்படாமல் வேலை தேடுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கரோனா நோய் தொற்றின் காரணமாக தற்போது பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையும் கட்டுமான துறையும் பார்த்திங்கன்னா இந்த துறை தான் பார்த்திங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பை வழங்கி வந்தது இந்த துறையும் பார்த்திங்கன்னா தற்போது வேலைவாய்ப்பை வழங்க இயலாத நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய கனவிலும் படித்த இளைஞர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கரோனா நோய் காரணமாக பார்த்திங்கன்னா சொந்த நாட்டினருக்கே வேலைவாய்ப்பு குறைந்து விட்ட நிலையில் அந்த கனவும் தகர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிய கல்வி கடனும் பார்த்திங்கன்னா வங்கிகளில் வாரா கடன்களில் முக்கிய இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளில் அரசு பணி என்பது இல்லை என்றே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்கள் இல்லாமலும் போல் வேலை இல்லாமலும் மூடி கிடக்கின்றன அப்படின்னு அதே போல் நிரப்பப்பட வேண்டிய காலி இடங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவை காலியாகவே இருந்து வருகின்றன அப்படின்னும் சொல்லியிருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ரயில்வே மற்றும் அஞ்சல் துறைக்கான எடுத்துத் தேர்வு பார்த்திங்கன்னா தமிழே தெரியாதவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதும் இந்த தகவலானது வெளியில் தெரிந்து போராட்ட வடிவம் எடுத்ததும் தடுத்து நிறுத்தப்படுவதும் அதேபோல முடிவே தெரியாமல் விசாரணைக்குழுவின் அறிக்கை கிடப்பில் போடப்படுவதும் தொடர்கடையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்புகளை பிற மாநிலத்தை வரை பறித்து கொண்டு போவதற்கு மத்திய மாநில அரசுகள் துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்